First, NOT gate எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு NOR gate யூஸ் பண்ணி NOT gate இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த NOR gateோட டூ இன்புட்ஸ் ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு இத காமனா ஒரு இன்புட்டா நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு ஏ என்ற ஒரு வேரியபிள் கொடுக்கிறேன். இந்த ஏ இன்புட் தான் இந்த ரெண்டு இன்புட்டுக்குமே போக போகுது. இப்போ இங்கேயும் ஏ இருக்கும், கீழேயும் ஏன்னு இருக்கும். ஒரு NOR gateோட எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும், Y இஸ் ஈக்வல் டு ஏ பிளஸ் பி பார். சோ ஏ பிளஸ் பின்றது ஆர் கேட்டோட எக்ஸ்பிரஷன். ஆர் கேட்டோட எக்ஸ்பிரஷனை காம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நமக்கு நார் கேட்டோட எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஏபின்றது இந்த டூ இன்புட்ஸ், இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, ஏ ஏ தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஏ பிளஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஹோல் பார் வரும். சோ ஏ பிளஸ் ஏவை நம்ம சிம்பிளி ஏன்னு எழுதலாம், மேல இருக்க இந்த பார் வருது. சோ இதுல இருந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம், ஏ அப்படின்ற ஒரு இன்புட் கொடுத்த அப்படின்னா இந்த இடத்துல ஏ பார் அப்படின்ற ஒரு அவுட்புட் கிடைக்குது. இது இன்புட்டோட காம்ப்ளிமெண்டட் அவுட்புட். அப்போ ஒரு நார் கேட்டை நாட் கேட்டா நம்ம யூஸ் பண்றதுக்கு இந்த டூ இன்புட்ஸையும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணோம்னாலே இது ஒரு நாட் கேட்டா ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஆர் கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஆர் அப்படின்றது நாரோட காம்ப்ளிமெண்ட். அதுக்கு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு நார் கேட் எடுத்துக்கிறேன், அதுக்கு டூ இன்புட்ஸ் ஏ பின்னு கொடுக்குறேன். இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்னா ஏ பிளஸ் பி ஹோல் பாரா இருக்கும். இந்த அவுட்புட் காம்ப்ளிமெண்ட் பண்ணனா எனக்கு ஆர் கேட் கிடைச்சிடும். அதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு நாட் கேட் யூஸ் பண்றேன். இங்க நாட் அப்படின்றது டைரக்டா ஒரு நாட் கேட்டை நான் கனெக்ட் பண்ணல, நார் கேட் வச்சு யூஸ் பண்ண நாட் கேட்டை இங்க கனெக்ட் பண்ணிருக்கேன். அதாவது இந்த கேட்டை தான் இங்க என்ன கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு ஏ பிளஸ் பி ஹோல் பார் இதுக்கு இன்புட்டா வருது. இதோட அவுட்புட்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஏ பிளஸ் பி ஹோல் பார் டபுள் பார் வரும். இப்போ இந்த டபுள் பார் கேன்சல் ஆயிட்டு வெறும் ஏ பிளஸ் பி தான் நமக்கு அவுட்புட்ல கிடைக்கும். ஏ பிளஸ் பின்றது ஆர் கேட்டோட எக்ஸ்பிரஷன். இப்படிதான் நம்ம நார் கேட்டை யூஸ் பண்ணி ஆர் கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம நார் கேட் யூஸ் பண்ணி அண்ட் கேட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், டூ நார் கேட் எடுத்துக்கிறேன். இந்த டூ நார் கேட்ஸுமே நாட் கேட்ட ஆக்ட் ஆகும், பிகாஸ் இன்புட்டை நம்ம ஷார்ட் பண்ணி ஒரு காமன் இன்புட்டா எடுத்திருக்கோம். சோ இங்க ஏ என்ற இன்புட் கொடுக்கறேன், பி என்ற இன்புட் இங்க கொடுக்கறேன். அப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்னா ஏ பார், இதோட அவுட்புட் பி பாரா இருக்கும். இப்போ இந்த டூ இன்புட்ட இந்த நார் கேட்டுக்கு நம்ம கொடுக்கறோம். இதோட அவுட்புட் அப்ப என்னவா இருக்கும், ஏ பார் பிளஸ் பி பார் ஹோல் பார். பிகாஸ் ஏ பிளஸ் பி ஹோல் பார் அப்படின்றது தான் நார் கேட்டோட எக்ஸ்பிரஷன். இங்க ஏன்றது ஏ பார், பின்றது பி பார். அப்போ ஏ பார் பிளஸ் பி பார் ஹோல் பார் எடுத்துக்கலாம். இதுக்கு டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். இதுக்கு டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏ டபுள் பார் இன்டு பி டபுள் பார் கிடைக்கும். இந்த டபுள் பார் இந்த டபுள் பார் கேன்சல் ஆயிட்டு ஃபைனலி ஏ டாட் பி கிடைக்கும். இது அண்ட் கேட்டோட எக்ஸ்பிரஷன். அண்ட் கேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாலே இதை யூஸ் பண்ணி நாண்ட் கேட் இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ஈஸி, பிகாஸ் நாண்ட்ன்றது அண்டோட காம்ப்ளிமெண்ட் தான். அப்போ இதே டயக்ராம நான் எடுத்துக்கிறேன், இதோட அவுட்புட்டை ஒரு டைம் காம்ப்ளிமெண்ட் பண்றேன். அப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நமக்கு நாண்ட் கேட் கிடைச்சிரும். அப்போ இந்த டயக்ராம்ல இது வரைக்கும் இருக்கிறது பாத்தீங்கன்னா அண்ட், இந்த இடத்துல நமக்கு ஏ டாட் பி அவுட்புட் கிடைக்கும். இதை நம்ம திரும்ப ஒரு டைம் காம்ப்ளிமெண்ட் பண்றோம். இங்க ஒரு நாட் கேட் யூஸ் பண்றோம். நாட் கேட்ன்றது நான் டைரக்டா யூஸ் பண்ணல, நார் கேட்டை வச்சு நாட் கேட் நான் யூஸ் பண்றேன். அப்போ இது காம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு அவுட்புட்ல எனக்கு என்ன கிடைக்கும்னா ஏ டாட் பி ஹோல் பார் கிடைக்கும். இது நாண்ட் கேட். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ் நார் கேட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பாக்கலாம். ஃபோர் நார் கேட்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும் போது எக்ஸ் நார் கேட் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எக்ஸ் நாரோட எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும், ஏ பார் பி பார் பிளஸ் ஏபி. இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு இங்க அவுட்புட்ல கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நார் கேட்டோட அவுட்புட்ல ஏ பிளஸ் பி ஹோல் பார் கிடைக்கும், பிகாஸ் ஒரு இன்புட் ஏ போகுது, இன்னொரு இன்புட் பி போகுது. இந்த அவுட்புட் தான் இந்த கேட்டோட ஒரு இன்புட்டா போகுது. அதே மாதிரி இந்த சைட்ல இருக்க இந்த கேட்டோட ஒரு இன்புட்டா போகுது. இந்த நார் கேட்டோட ஒரு இன்புட் ஏ, இன்னொரு இன்புட் ஏ பிளஸ் பி ஹோல் பார். இப்போ நமக்கு என்ன அவுட்புட்ல கிடைக்கும் அப்படின்னா ஏ பிளஸ் ஏ பிளஸ் பி பார் ஹோல் பார் வரும். இந்த ஹோல் டேர்ம் நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏ பிளஸ் பி பார் ஹோல் பார்னு வந்துடும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இது சிம்பிளிஃபை பண்றதுக்கு டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணோம்னா இது ஏ பார் வந்துடும், இந்த பிளஸ் டாட் ஆயிடும். ஏ பிளஸ் பி ஆல்ரெடி ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கு, அப்போ டபுள் காம்ப்ளிமெண்ட் வரும். இதுல இந்த டபுள் காம்ப்ளிமெண்ட் கேன்சல் ஆயிட்டு என்ன கிடைக்கும்னா ஏ பார் டாட் ஏ பிளஸ் பி கிடைக்கும். இதுல இந்த ஏ பார உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா ஏ பார் டாட் ஏ பிளஸ் ஏ பார் டாட் பி வரும். இதுல இந்த ஏ பார் டாட் ஏ ஜீரோ ஆயிடும்.
அப்போ ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ பார் இன்டூ பின்னு கிடைக்கும். அப்போ இந்த கேட்டோட அவுட்புட் என்னவா இருக்கும்னா ஏ பார் டாட் பி இருக்கும். அதே மாதிரி இந்த கேட்டோட அவுட்புட் என்ன வருதுன்றத செக் பண்ணலாம். இந்த கேட்டுக்கு ஒரு இன்புட் பி, அனதர் இன்புட் ஏ பிளஸ் பி ஹோல் பார். இந்த ஹோல் டேர்ம் நம்ம பின்னு எடுத்துக்கிட்டு இதை ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட்புட் நமக்கு பி பிளஸ் ஏ பிளஸ் பி பார் ஹோல் பார் வரும். இதை திரும்ப நான் சிம்பிளிஃபை பண்ண போறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதுக்கு டிமார்கன் தியரம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணோம்னா பி பார் டாட் ஏ பிளஸ் பி ஆல்ரெடி காம்ப்ளிமெண்ட் இருக்கிறதுனால டபுள் காம்ப்ளிமெண்ட் வந்துடும். இந்த டபுள் காம்ப்ளிமெண்ட் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு பி பார் டாட் ஏ பிளஸ் பி இருக்கும். இதுல இந்த பி பாரை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ பி பார் இங்க இருக்கு பிளஸ் பி பார் வரும். இதுல இந்த பி பி பார் ஜீரோ ஆயிடும். ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வெறும் ஏ பி பார் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த கேட்டுக்கு இங்க போற இன்புட் ஏ பி பார் போகும். இந்த நார் கேட்டோட அவுட்புட் என்னவா இருக்கும்னா இந்த ஹோல் டேர்ம் நம்ம ஏ எடுத்துக்கலாம், இந்த ஹோல் டேர்ம் பின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் பார் வரும். இப்ப இது எப்படி எழுதலாம், ஏ பார் இன்டு பி பிளஸ் ஏ இன்டு பி பார் ஹோல் பார்னு எழுதலாம். இதுக்கு நான் டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்றேன். டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணா என்ன வரும், இது ஃபுல்லா ஏ இல்லையா, அப்போ ஏ பார் இன்டு பி ஹோல் பார் வரும். இந்த பிளஸ் டாட் ஆயிடும். அதுக்கப்புறம் இங்க ஏ இன்டு பி பார் இருக்கு, இது ஏ இன்டு பி பார் ஹோல் பார் ஆயிடும். இதை நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு டேர்முக்குமே டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா இது என்ன ஆயிடும்னா ஆல்ரெடி ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கிறதுனால ஏ டபுள் பார்னு வந்துடும். இங்க டாட் இருக்கு, அப்போ இந்த இடத்துல வரும்போது பிளஸ் ஆயிடும். இங்க பி இருக்கு, அப்ப பி பார்னு வந்துடும். இங்க இருக்க டாட் அப்படியே தான் இருக்க போது. அதே மாதிரி இதுக்கு நம்ம டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணும் போது ஏ பார் பிளஸ் பி டபுள் பார்னு வந்துடும். இதுல இந்த டபுள் பார் இங்க இருக்க டபுள் பார் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு பைனலா நமக்கு இங்க கிடைக்கிறது ஏ பிளஸ் பி பார் இருக்கும். இதுல இந்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஏ பார் பிளஸ் பின்னு இருக்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ இன்டூ ஏ பார் பிளஸ் ஏ இன்டூ பி பிளஸ் ஏ பார் இன்டு பி பார் பிளஸ் பி இன்டு பி பார். இதுல இந்த ஏ இன்டு ஏ பார் ஜீரோ ஆயிடும், பி இன்டு பி பார் ஜீரோ ஆயிடும். ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் எடுத்து எழுதணும் அப்படின்னா ஏ இன்டு பி பிளஸ் ஏ பார் இன்டு பி பார் வரும். இது எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டோட எக்ஸ்பிரஷன். இப்போ எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னாலே எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் ஈஸியா பண்ணிடலாம். இதோட காம்ப்ளிமெண்ட் தான் எக்ஸ்க்ளூசிவ் ஆர். அப்போ இதோட அவுட்புட்ல ஒரு நார் கேட்ட டிரா பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் கிடைச்சிரும். இதுதான் எக்ஸ் ஆரோட இம்ப்ளிமெண்டேஷன். இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இது வரைக்கும் நாம பார்த்தது தான் எக்ஸ் நார்ல. இந்த அவுட்புட் எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டோட அவுட்புட்டா இருக்கும். அப்போ ஏபி பிளஸ் ஏ பார் பி பாரா இருக்கும். இத திரும்ப நம்ம ஒரு நார் கேட்டுக்கு இன்புட்டா கொடுக்கறோம். இந்த நார் கேட்டோட இன்புட்ஸ் ஷார்ட் பண்ணிருக்கோம். இது ஒரு நார் கேட்டா ஆக்ட் ஆகும். இந்த எக்ஸ்பிரஷன் இந்த நார் கேட்டுக்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனை காம்ப்ளிமெண்ட் பண்ணி அவுட்புட்ல கொடுக்கும். அப்ப என்ன ஆகும்னா இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்கும். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணிருக்கேன். டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா ஏ பார் இன்டு பி பார் ஹோல் பார் இந்த பிளஸ் டாட் ஆயிடும். இந்த இடத்துல ஏபி இருக்கு, அப்ப ஏபி பார்னு வந்துடும். திரும்பவும் இதுக்கு ரெண்டுத்துக்குமே இந்த டேர்ம் தனித்தனியா டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணிருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா ஏ டபுள் பார்னு வந்துடும். இந்த இடத்துல டாட் இருக்கு, அப்ப பிளஸ் ஆயிடும். இங்க பி ஆல்ரெடி ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கிறதுனால பி டபுள் பார்னு வந்துடும். இந்த டபுள் பார் இந்த டபுள் பார் கேன்சல் ஆயிடும். அடுத்தது இந்த டேர்ம்க்கு பாத்தீங்கன்னா ஏ பி ஹோல் பார் இருக்கு, அப்போ ஏ பார் பிளஸ் பி பார்னு வந்துடும். இதுல ஏ பிளஸ் பி இருக்கும், இதுல ஏ பார் பிளஸ் பி பார் இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏ இன்டு ஏ பார், அடுத்தது ஏ இன்டு பி பார், நெக்ஸ்ட் ஏ பார் இன்டு பி, பி இன்டு பி பார். இதுல பி இன்டு பி பார் ஜீரோ ஆயிடும், ஏ இன்டு ஏ பார் ஜீரோ ஆயிடும். இது போக ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் ஏ இன்டு பி பார் பிளஸ் ஏ பார் இன்டு பி. இது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டோட எக்ஸ்பிரஷன்.